इंडिका इत टीडी इंजीन इत मार्निंग मटो का स्टार्टिंग ट्रबल इतना ना एक्सप्लेन पड़े ईट्रप्ल के पोना अंतमारी स्टार्टिंग ट्रबल वो अट्रप्ल के एपी चेक पड़े ना काटे पारें इत पाती डेरेक्ट इंजीन क्या इंडेरेक्ट इंजीन वा इंडेरेक्ट इंजीन उ पिस्टन मेल वो डीसल एमेंद डीसल वो तनिया और इतना वह स्प्रे आगो अंदर उल मार्निंग वो एंर स्टार्टिंग पड़ोबो अंदर वो हीट पड़ा स्टार्टिंग कुका अगर दाँ हीटर प्लग आना इन वंटी वो डेरेक्ट इंजन हीटर प्लग அது உங்களுக்கு வந்து இன்ஜினை வந்து டெம்பரேச்சர் சீக்கிரமாக ஆக்கிறதுக்காக வருது. இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட்டர் ப்ளக் இங்கே தான் வரும். எப்போவுமே காலையில் ஒரு வாட்டி மட்டும் வண்டி ஸ்டார்ட் ஆகாது. அதுக்கப்புறம் ஒரு வாட்டி இன்ஜின் ஹீட் ஆகி ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இன்றைக்கி ஃபுல்லாக எந்த ஒரு ஸ்டார்டிங் கம்ப்ளைண்ட்டாக இருக்காது. ஆனால் காலையில் மட்டும் வெறும் இன்ஜின் உங்களுக்கு டீசல் இல்லாமல் எப்படி ஸ்டார்ட் ஆகுமோ அந்த மாதிரி வெறும் இன்ஜின் மட்டும் சுற்றினே இருக்கும். அதுதான் இதோட கம்ப்ளைண்ட்டு. அதுக்கு இந்த ஹீட்டர் ப்ளக் உங்களுக்கு போயிருந்ததுன்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வரும். இப்போ நான் உங்களுக்கு ஹீட்டர் ப்ளக்கை கழட்டுறேன். ஹீட்டர் ப்ளக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் கனெக்டர் வரும். அது 7 mm உங்களுக்கு ஸ்பேனர் சைஸ் வரும். அதை கழட்டிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா 10 mm டீயை வச்சு தான் கழட்டணும். ரெண்டுமே டீ டூல்ஸை வச்சு தான் நம்ம கழட்டணும். அப்போ தான் ஹீட்டர் ப்ளக் வெளியே வரும். நான் உங்களுக்கு எப்படின்னு கழட்டுறதும் ஒரு ஹீட்டர் ப்ளகை கழட்டி காட்டுறேன். முதல்ல மேலே 7 mm நெட்டு வரும். இந்த மாதிரி இப்போ 4-7 நெட்டை வச்சு உங்களுக்கு 4 கனெக்டரை கழட்டிடணும். இந்த கனெக்டரை கழட்டிங்கன்னா இதெல்லாம் ஒரே கனெக்டர் தான் வரும். இது பாடியில் எங்கேயும் எர்த் ஆகக்கூடாது. எர்த் ஆயிடுச்சுன்னா திருப்பியும் ஹீட்டர் ப்ளக் வேலை செய்யாது. இது எர்த்தை நீங்கள் எதனால் இப்போது நீங்கள் மாட்டும் போதே ஏதாவது ஒன்று பாடியில் எப்படி லைட்டாக இதோட கார்னர் பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கருவில் எதனால் போய் இப்படி லைட்டாக டச் ஆகிடுச்சுன்னா கூட உங்களுக்கு பாடியில் எர்த்தாகும். அப்போ ஹீட்டர் ப்ளக் அப்பவும் வேலை செய்யாது. இதை எதுவுமே டச் ஆகாமல் பார்த்துக்கணும். உங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஹீட்டர் ப்ளக்கை ஃபுல்லாக 10 நெட்டை வச்சு லூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வராது ஹீட்டர் ப்ளக்கு உள்ளே இருக்கிற கார்பன் பிடிச்சிருக்கும். அதனால் ஹீட்டர் ப்ளக்கை கொஞ்சம் கிராஸ் பண்ணி இப்படி வெளியேடுங்க. அப்போ தான் இப்படி வரும் பாருங்க. அதே மாதிரி தான் இதுவும் அதே மாதிரி தான் இதுவும் இதுவும் லைட்டாக கிராஸ் பண்ணி எடுத்திங்கன்னா தான் வரும். இதே எடுக்கிறேன். இதே அது மாதிரி கிராஸ் பண்ணி எடுத்தால் தான் வரும். அப்படியே நாலு ஹீட்டர் ப்ளக்கும் வந்ததுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு அந்த போரோட உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே டஸ்ட்டு இருக்கும். நம்ம கழட்டினதோ இல்லை கார்பனோட டஸ்ட்டு அதை இப்போ செல் போட்டு தான் எடுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இப்போ செல்ஃபு உங்களுக்கு ஃபுல்லாக போட்டிங்கன்னா உங்களுக்கு உள்ளே இருக்கிற டஸ்ட்டு எல்லாமே சுத்தமாக க்ளீன் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹீட்டர் ப்ளக்கை மாட்டுங்க. ஏன்னா இப்போ இதில் இருக்கிற டஸ்ட்டு எதுனா இன்ஜின் உள்ள போயிடுச்சுன்னா அது பிஸ்டனில் போய் தான் இறங்கும். இப்போ ஒரு ஒரு ஹீட்டர் ப்ளக்கை இன்ஸ்டால் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி ஹீட்டர் ப்ளக்கு இப்போது வண்டியில் இருக்குது எப்படிக்கிறது செக் பண்ணோம். இப்போ நம்ம போகிறது எப்படிக்கிறது செக் பண்ணோம். நான் உங்களுக்கு காட்டுறேன். ஹீட்டர் ப்ளக் எப்போவுமே 20 செகண்டில் வந்து உங்களுக்கு ஹீட் ஆகும். அதனால தான் ஹீட்டர் ப்ளக் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஏன்னா உங்களுக்கு லோக்கல் ஹீட்டர் ப்ளக் போட்டிங்கன்னா அது 30 செகண்ட் ஆகும் ஹீட் ஆகிறதுக்கு. இது 20 செகண்டில் ஒரிஜினல் போட்டிங்கன்னா 20 செகண்டில் ஹீட் ஆகும். அதேமாதிரி லோக்கல் போட்டிங்கன்னா உங்களுக்கு எட்டிலேயே வந்து உங்களுக்கு உடையிற கம்ப்ளைண்ட் கூட வரும். அதனால் எப்போ போடும்போதும் ஹீட்டர் ப்ளக் ஒரிஜினலே போடுங்க. ஒரிஜினல் வந்து உங்களுக்கு பாஷ் இந்த மாதிரி கம்பெனி தான் வருது. அது போட்டிங்கனாவே நல்லாயிருக்கும். இப்போ உங்களுக்கு எப்படி ஹீட்டர் ப்ளக் செக் பண்ணுறது காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பழைய ஹீட்டர் ப்ளக்கு. இது உங்களுக்கு எப்படி நல்லா இருக்கா இல்லையான்னு காட்டுறேன் பாருங்கள். ஒன்று நல்லா இருக்குது, இதுவும் நல்லாயிருக்கு. நிறுத்துக்கிறேன். இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த பழைய ஹீட்டர் ப்ளக்கு எல்லாமே நல்லா இருந்தாலும் உங்களுக்கு ஆனால் உங்களுக்கு காயில் ஹீட் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. அதாவது இந்த இடம் பாருங்கள், இது வரைக்கும் தான் ஹீட் ஆகிட்டுருக்கு. இதுக்கு மேலே ஹீட்டே ஆகல. இது எப்போ வேணாலும் ஃபெயிலியர் ஆகும். இப்போ நான் புதுசு எவ்வளோ குயிக்காக ஹீட் ஆகுதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ புதுசு போடுறேன் பாருங்கள். புதுசு பாருங்கள், உடனே ஹீட் ஆகி எவ்வளோ தூரம் வரைக்கும் உங்களுக்கு ஹீட் ஆகுது பாருங்கள். இது வரைக்கும் ஃபுல்லாக வரைக்கும் ஹீட் ஆகுது. அப்போ என்னென்னா உங்களுக்கு அந்த இன்ஜெக்டர் வந்து டீசல் தெளிக்கிற இடம் வந்து இங்கே தான் இருக்கும். இந்த இடத்துல இன்ஜெக்டர் டீசல் ஸ்ப்ரே பண்ண உடனே உங்களுக்கு ஃபயர் ஆகும். இப்போ ஹீட்டர் ப்ளக் உங்களுக்கு போயிருந்ததுன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு லேட்டாக ஸ்டார்டிங் வந்து ரொம்ப நேரம் சுற்று வாங்கி ஸ்டார்ட் ஆகும். இப்போ 4 ஹீட்டர் ப்ளக்கும் நான் உங்களுக்கு திருப்பி செக் பண்ணுற பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ புதுசு அடுத்த ஹீட்டர் ப்ளக் செக் பண்ணுற பாருங்கள். பாருங்கள் இதுவும் ஃபுல்லாக ஹீட் ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே இந்த மாதிரி ஹீட்டர் ப்ளக்கு உடனே உங்களுக்கு ஹீட் ஆனால் தான் வண்டி வந்து குயிக்காக ஸ்டார்டிங் ஆகும். எப்போவுமே 20 செகண்ட் இந்த வண்டிக்கு ஹீட்டர் ப்ளக் ஹீட் ஆகும். 20 செகண்டில் உங்களுக்கு இன்ஜினோட ஹீட்டர் ப்ளக்கோட லைட் வந்து உங்களுக்கு 8 செகண்டில் ஆஃப் ஆனால் கூட ஹீட்டர் ப்ளக் வந்து 20 செகண்ட் வரைக்கும் ஹீட் ஆகிட்டு தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் உங்களுக்கு செல்ஃபு ஸ்டார்ட் பண்ணும்போதே இந்த ஹீட்டர் ப்ளக்கு வர லைன் கட் ஆகிடும். இப்போ இந்த ஹீட்டர் ப்ளக்கை நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். இதே மாதிரி தான் ஃபிட்டிங் உள்ளது போட்டு 10 mm நெட்டை டைட் பண்ணிட்டு 7 தான் வச்சு லாக் பண்ணோம்.
வேறு எதுவும் கிடையாது. இப்போ ஹீட்டர் ப்ளக்கு கழட்டுறதுக்கும் போதும் மாட்டும் போதும் அதுக்கு வர கனெக்டரில் லைன் வருதான்னு முதல்ல செக் பண்ணிங்க. அப்படி லைன் வரலைன்னா இதுக்கு ஒரு டைமர் வருது. அந்த டைமர் பிரச்சனையாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஹீட்டர் ப்ளக்கு கரண்ட் வரலைன்னா கூட வண்டி ஸ்டார்ட் ஆகாது, அதனாலே கம்ப்ளைண்ட் வரும். உங்களுக்கு இப்போ நான் ஹீட்டர் ப்ளக்கை ஃபிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஹீட்டர் ப்ளக் வந்து 12 வோல்ட்டில் உங்களுக்கு பவரில் தான் வேலை செய்யும். அந்த 12 வோல்ட் லைன் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இதில் தான் வரும். உங்களுக்கு இது இக்னிஷன் சாவியை ஆன் பண்ணி உங்களுக்கு 20 செகண்ட் வரைக்கும் வரும். இப்போ நான் சாவி ஆன் பண்ணோன்னா எப்போவுமே ஹீட்டர் ப்ளக்குக்கு லைன் வருதான்னு செக் பண்ணுங்கள். அது எப்படி லைன் வந்தால் பாடியில் தட்டினீங்கன்னா கூட ஒன்றாகாது. ஒரு நிமிஷம் ஆன் பண்ணு பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு லைன் வந்ததுன்னா உங்களுக்கு ஹீட்டர் ப்ளக்கு கரெக்டாக இருக்குது, லைன் வருதுன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் ஹீட்டர் ப்ளக்கை ஃபிட் பண்ணிங்க இல்லை லைன் கொடுத்துங்க கரெக்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் இந்த வண்டிக்கு வந்து உங்களுக்கு ஹீட்டர் ப்ளக் லைனை செக் பண்ணி எல்லாமே ப்ரொசீஜராக மாற்றினீங்கன்னா உங்களுக்கு உள்ளக்கிற செல் போட்டு எல்லாமே எடுத்து உங்களுக்கு க்ளீன் பண்ணி மாட்டினா தான் ஹீட்டர் ப்ளக் உங்களுக்கு கரெக்டாக ஃபிட்டிங் வரும். உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் வரக்காது. நாளைக்கு நீங்கள் கழட்டும் போதும் அந்த த்ரெட்டெல்லாம் உங்களுக்கு க்ளீனாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.